மாயவன் அன்பர்களுக்கு வணக்கம். கலைஞர் சந்திப்பு சுற்றுலா அப்படின்ற ஒரு விடயத்தை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். பவுனியாவில் இருந்து ஆரம்பித்து திருகோணமலை, மட்டக்களப்பு, கல்முனை, மலையகம், கொழும்பு, புத்தளம், மன்னார், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, திருப்பி வவுனியா, இப்படி ஈழம் முழுக்க இருக்கிற எனக்கு தெரிஞ்ச நீங்கள் எனக்கு அறிமுகப்படுத்துகிற கலைஞர்களோடு நான் போய் கதைக்க போகிறேன். இதுதான் இந்த கலைஞர் சந்திப்பு சுற்றுலா. சரி, இந்த கலைஞர் சந்திப்பு சுற்றுலா அப்படின்ற விடயத்தை ஆரம்பித்ததுக்கு காரணம் என்ன? மாயவன் ஊடகத்துக்கு நீங்கள் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண வேணும் அப்படின்ற விடயத்தை நான் சொல்கிறேன். நான் சொல்கிற விடயம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தால் எங்களுக்கான ஆதரவை நீங்கள் தாங்க அப்படின்ட்டு சொல்லிக்கொண்டு இதுக்கு நான் என்னிலேருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. என்ன விடயம்ண்டா, நான் வந்து ஒரு சினிமா சார்ந்து செய்யப்படுற ஒரு ஆள். கடந்த ஒரு 10 வருடமாக நான் இந்த துறைக்குள்ளே இயங்கி கொண்டிருக்கிறேன். நான் ஒரு 4 குறும்படங்களை எடுத்திருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 குறும்படங்களில் வேலை செஞ்சுருக்கிறேன். ஒரு 4 முழுநூல திரைப்படங்களில் வேலை செஞ்சுருக்கிறேன். அதாவது இந்த துறை மீது கொண்ட காதலால் எனக்கு கிடைச்ச அரசாங்க வேலையையும் விட்டு போட்டு நான் இதில் முழு நேரமாக இருக்கிறேன். இப்போ நான் ஒரு படைப்பை செய்கிற நேரத்தில் எதிர்கொள்கிற சவால்கள் நிறைய இருக்குது. ஒரு தரமான படைப்பை உருவாக்குறதுக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு முதலீடு தேவைப்படுது. அதே நேரத்தில் வந்து முதலீடு செய்கிறதுக்கு இங்கே ஆக்கள் தயாராக இருந்தாலும் முதலீடு செய்கிற ஆக்களுக்கு ஒரு அச்சம் உண்டு இருக்குது. நாங்கள் போட்ட காசு எடுக்கலாமா, எப்படி நாங்கள் லாபம் எடுக்கிறது அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குது. உண்மையில் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். ஏன் நாங்கள் இங்கே முதலீடு செய்ய வேணும், முதலீட்டாளர்கள் ஏன் இந்த கலைப்படைப்புகளை முதலீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்டால் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான சரியான தளம் இல்லை அப்படின்றதான் ஒரு பதிலாக இருக்குது. இதில் நான் மட்டும் இல்லை, என்ன போல் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. நிறைய பேர் இங்கே இயங்கி கொண்டிருக்கணும். சரியான ஒரு தளம் இல்லை. இது சினிமா சார்ந்து, நாடகம் சார்ந்து, பாடல்கள் உருவாக்கம் சார்ந்து, மற்ற ஏனைய கலை விடயங்கள் சார்ந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரையும் ஒன்றிணைக்கிறதுக்கான ஒரு தளம் அப்படின்றது வந்து கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கு. இதில் வந்து நான் என் சார்ந்து மட்டும் யோசிக்க இயலாது, பொதுவாக தான் யோசிக்க வேண்டியிருக்குது. ஏனென்றால் இது ஒரு கலை என்றது ஒரு கூட்டு முயற்சி, எல்லாரும் சேர்ந்து தான் செய்ய வேணும். நான் மட்டும் இதுக்குள்ளே தனியாக பயணிக்க முடியாது. அதனால் நாங்கள் ஒரு எங்களுடைய கலை படைப்புகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான ஒரு சரியான தளத்தை உருவாக்க வேண்டிய ஒரு கால சூழலுக்குள்ளே நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். உண்மையில் இது என்னுடைய வேலை இல்லை. நான் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர், ஒரு திரைப்பட தயாரிப்புக்காக கிட்டத்தட்ட ஒரு 4 கதைகளை வந்து நான் தயாரித்து வச்சுருக்கிறேன். அதை உண்மையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன செய்கிறேன்னு தெரியல எனக்கு. அதுக்காகத்தான் நான் இப்போ ஒரு மாயவன் தளத்தை உருவாக்கியிருக்கிறேன். இது எனக்கான தளம் மட்டும் இல்லை, இது பொதுவாக நான் ஒரு இந்த துறைக்கான ஒரு தளமாக தான் இதை நான் உருவாக்கியிருக்கிறேன். இதனூடாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் திரைப்பட தயாரிப்புகளை செய்ய போகிறோம். அதாவது இங்கே நிறைய திரைக்கதை எழுதுகிறாக்கள், இயக்குநர்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருந்து நல்ல கதைகளை எடுத்து, முதலீட்டாளர்கள்ட்ட இருந்து முதலீடை எடுத்து, நடுவில் மாயவன் இருந்து அதுக்கான தயாரிப்பு வேலைகளையும் விளம்பரப்படுத்தல் வேலைகளையும், அதாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலைகளையும் மாயவன் செய்யும். அதே போல் நாடக தயாரிப்புகளும் அதுவும் இதே மாதிரி தான். அதே போல் நேரடி நிகழ்ச்சிகள், இங்கே பல்துறை கலைஞர்கள் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பாட்டு படிக்கிறாக்கள், மிமிக்ரி செய்கிறாக்கள், ஓவியம் வரைகிறாக்கள், இசைக்கலைஞர்கள், இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ எல்லாரையும் ஒன்றிணைச்சு ஒரு நாங்கள் நேரடி மேடை நிகழ்ச்சிகளை வந்து ஒழுங்குபடுத்துறது. இதனூடாக நேரடி மேடை நிகழ்ச்சிகளை ஒழுங்குபடுத்தி அங்கே மக்களை கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த நிகழ்ச்சிகளை காட்டுறது, இந்த மாதிரியான ஒரு நடைமுறையை நான் உருவாக்குறதுக்கு யோசிச்சிருக்கிறேன். இது வந்து நான் ஒரு ஃபிலிம் மேக்கரின் அடிப்படையில் என்னால் தனியே இதை செய்ய முடியாது. இதுக்குன்னு சொல்லி ஒரு குழுவை உருவாக்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து என்னால் இப்படி இயங்கவும் முடியாது. ஏனென்றால் ஒரு திரைப்பட தயாரிப்பு என்று சொல்லி வெளிக்கிட்ட பிறகு அது சார்ந்த வேலைகள் நிறைய இருக்குது. அதனால் மாயவன் சார்ந்த ஒரு குழு ஒன்று இயங்க வேணும். அவங்கள் வந்து
இப்படி ஒவ்வொருத்தருடைய படைப்புகளையும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலைகளை செய்ய வேணும். இதில் வந்து முதல்ல பூனைக்கு ஆறு மணி கட்டுறது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன் நாங்கள் மட்டாக்களை யோசிப்பான், அவங்க செய்யலை இவங்க செய்யலை என்று யோசிப்பான், நான் செய்கிறேன். அப்போ மக்கள்கிட்ட நாங்கள் எங்களோட படைப்புகளை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஒரு தளம். இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்ன்றது வந்து மிக ஒரு பிரபலியமாக இருக்குது. மக்கள் சாதாரணமாக சமூக வலைத்தளத்துக்கு வந்து போகிற இடம். அந்த அடிப்படையில் சமூக வலைத்தளத்தை வந்து நாங்கள் வினைத்திறனாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் நான் மாயவன் என்ற ஒரு யூடியூப் சேனலையும், அதே போல் ஃபேஸ்புக் தளத்தையும், அதே போல் இன்ஸ்டாகிராம் இருக்குது, டிக்டாக் இருக்குது, அதே போல் மாயவன் மீடியா டாட் காம் அப்படின்ற ஒரு வலைத்தளத்தையும் நான் உருவாக்கியிருக்கிறேன். இங்கே அன்னைக்காலமாக நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். உண்மையில் நாங்கள் செய்கிற விடயங்கள் மக்கள்கிட்ட போய் சேருதில்லை. மக்களை நான் புல சொல்லையில் மக்கள் வந்து நல்ல படைப்புகளை அங்கீகரிக்கிறதுக்கும் அதை கொண்டாடுறதுக்கும் எப்பயுமே தயாராக இருக்கிறாங்க. ஆனால் எங்களோட படைப்புகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு தளம் இல்லைன்றதான் நீங்கள் பிரச்சனை. அதாவது உங்களுக்கு வந்து எங்களோட படைப்புகளை கொண்டு சேர்க்கறதுக்கான ஒரு மூலம் இல்லைன்றதான் பிரச்சனை. அப்போ அதை நாங்கள்லாம் நீங்கள் உருவாக்க வேண்டிய ஒரு சூழலுக்குள்ளே நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நான் அந்த பூனைக்கு மணியை கட்டுறதுக்கு தயாராகி இருக்கிறேன். அந்த அடிப்படையில் கலைஞர் சந்திப்பு சுற்றுலா அப்படின்ற ஒரு விடயத்தை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். இதன் ஊடாக இலங்கையில் இருக்கிற என்னால் முடிஞ்ச அநேகமான அல்லது முடிஞ்ச வரைக்கும் நிறைய கலைஞர்களை நான் போய் சந்திக்க போகிறேன். அது எத்தனை பேருன்றது எனக்கு தெரியாது. எத்தனை பேர் இதுக்குள்ளே இயங்குறாங்கன்னு நிறைய பேர் இயங்குறாங்கன்னு தெரியும், ஆனால் எத்தனை பேர் இயங்குறாங்கன்னு தெரியாது. இலங்கை முழுக்க நான் போகிறேன். போய் அவங்களோட விடயங்களை பற்றி நாங்கள் கதைப்போம். எங்களுடைய நோக்கம் உங்களுக்கு சரி என்று பட்டால், இது தேவை என்று பட்டால், கட்டாயம் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கான ஆதரவை தாங்க. நாங்கள் போடுற வீடியோவுக்கு கீழே உங்களுடைய விமர்சனங்கள், அதே போல் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நாங்கள் கதைப்போம், என்ன செய்யலாம்ன்றதை நாங்கள் கதைப்போம். கதைச்சு அடுத்த கட்டத்துக்கு இந்த கலைத்துறையை கொண்டு போகிறதுக்கு நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் வடிவாக தெளிவாக எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேனா அப்படின்ட்டு எனக்கு தெரியலை. என்னுடைய அறிவு கட்டிய வரைக்கும் நான் உங்களோட கதைச்சிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள், நான் வந்து அதை சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். அதே போல் இதில் வந்து நான் மட்டும்தான் கதைக்கணுமன்றது இல்லை. இப்போ ஆறாவது ஏதோ சந்தேகம் உண்டு கமெண்டில் கேட்டால் அந்த துறை சார்ந்த ஆக்கள், கலைஞர்கள், நீங்களும் அதுக்கு பதில் சொல்லலாம். நாங்கள் கதைப்போம், தொடர்ந்து பயணிப்போம். நிறைய கலைஞர்களை நான் சந்திக்க போகிறேன். உங்களுடைய ஆதரவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.